Hi friends, welcome to Toby's Kitchen. இன்னைக்கு அம்மா வந்துட்டு அட தோசை ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்க்கிறதுக்கு. நல்ல காரம், நல்ல கிறிஸ்பி, சூப்பரா இருக்கு. இது எப்படி பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அட தோசை பண்றதுக்கு பச்சரிசி அரை கப்பு, புழுங்கல் அரிசி எல்லாம் ஒரே அளவு தான், அரை கப், தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு. இது இப்ப நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கலாம். பருப்பு அரிசி எல்லாம் ஊற வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு எடுத்துடலாம். அது கூட வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 5-6 எண்ணம் போட்டு அரைச்சிட்டு வரேன். இப்போ பருப்பெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். மாவில் கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் நம்ம இப்போ போட்டு மாவு கலந்துடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, வெங்காயம், கருவேப்பிலை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா முறிஞ்சி ரெண்டு சைடும் முறிஞ்சி சூப்பராக வந்திருக்கு. நல்ல மணமாக இருக்குது. இப்போ வந்து இனி அடுத்த தோசை ஊற்றலாம். நீட்டா ட்ரை.